Dear students and parents, welcome to our channel. Today, நாம் இந்த வீடியோல் round 2 காண choice filling open பண்ணிட்டாங்க நம்ம தமிழ்நாடு medical selection committee. So, choice filling பண்ணிருத்துக்கு முன்னடி நீங்க இந்த 5 points ஐயும் கண்டிப்பா பார்த்துட்டு அப்பரமா choice filling பண்ணப் போங்க. So, இந்த 5 points டும் most important video. சரிங்களா? So, வீடியோவு skip பண்ணாமா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். So, அந்த 5 points என்னன்ன பார்த்தீங்கன்னா, first one வந்து be aware your choice filling in round 1 to round 2. So, round 1 அல்லடி உங்களுக்கு seat alert ஆயிருக்கு, இல்ல round 1 நீங்க participate பண்ணல, round 2 கு நீங்க choice filling பண்ணும் போது என்ன நலாம் பண்ணும் அப்படின்றது பார்க்கலாம். அடுத்தது, point number 2 ல, in case உங்களுக்கு round 2 ல seat alert ஆயிடுச்சு, like re-alert ஆயிடுச்சு, round 1 ல இருந்து round 2. So, அவங்க என்ன பண்ணும் அப்படின்றது பார்க்கலாம். Point number 3 ல, round 2 ல உங்களுக்கு re-alert ஆயிடுச்சு, நீங்கள் பேட்டு காலேஜை ஜாயின் பண்ணிட்டீங்க, பட் அந்த காலேஜும் எனக்கு படிக்க விருப்பம்ல, நான் டிஸ்கண்டினியூ பண்ணோம். So, இந்த டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 4ல, இன்கேஸ் உங்களுக்கு ரீ அலர்ட் ஆகிடுச்சு ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்கு, பட் நீங்கள் அந்த ரவுண்ட் 2க்கு அலாட் ஆன காலேஜில் ஜாயின் பண்ணலை அப்படின்றத பட்சத்தில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும், நீங்கள் என்ன சொல்யூஷன் தேடணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 5, லாஸ்ட் 1, இன்கேஸ் உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் ரீ அலாட் ஆகவே இல்லை ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்கு, அண்ட் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் கிடைக்கல செகண்ட் ரவுண்ட்லேயும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் ரவுண்ட் 2க்கு அப்புறம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அந்த 5 பாயிண்ட்ஸையும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் இந்த 5க்கில் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தா கூட, சப்போஸ் உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு பாயிண்ட் இதில் சொல்லலாம் இல்லைங்களா, ஸோ அதுக்காக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளஸ் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய வியூவர்ஸ் சேனல் பார்க்குறீங்க, நிறையா வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த தான் நாங்கள் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. பட் நாங்கள் உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ என்னென்ன பண்ணணும் அன்டில் அட்மிஷன் வரைக்கும் அப்படின்றதுக்கு. ஸோ நாங்கள் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரே விஷயம் சப்ஸ்கிரைபிங், அண்ட் கொஞ்சம் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு போதும், ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம பாயிண்ட் நம்பர் 1 பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ரவுண்ட் 2ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரவுண்ட் 2ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண காலேஜ் போயிட்டு கண்டிப்பாக ஜாயின் பண்ணியே ஆகணும், ஷுவராக ஜாயின் பண்ணியே ஆகணும். அதனால தான் சொல்கிறேன், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்போ எனக்கு ரவுண்ட் 2ல இந்த காலேஜ் கிடைச்சா நான் கண்டிப்பாக போயிட்டு ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்ற காலேஜை மட்டும் ரவுண்ட் 2ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஸோ பி கேர்ஃபுல் ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்கு அப்கிரேடேஷன் ஆகிட்டு போகிற கேண்டிடேட்ஸ்க்கு. சப்போஸ் உங்களுக்கு ரவுண்ட் 2ல நல்ல காலேஜ் கிடைச்சிருக்கு, நான் அதிலே கண்டினியூ பண்ணுறேன், எனக்கு ரவுண்ட் 2 வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், சிம்பிளாக லீவ் பண்ணிவிடுங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். சப்போஸ் ரவுண்ட் 1 தான் ரவுண்ட் 2, நான் கண்டிப்பாக வேறு பெட்டர் காலேஜ் போகிறேன், எனக்கு இந்த காலேஜோட வேறு காலேஜ் பெட்டராக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற கேண்டிடேட்ஸ் மட்டும் ரவுண்ட் 2க்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில் பண்ணுற காலேஜ் கிடைச்சா நான் கண்டிப்பாக 100% வித்தவுட் ஃபெயில் நான் போயிட்டு அந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ற காலேஜை மட்டும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஒரு காலேஜ் போட்டாலும் சரி, மீதி இருக்க 35 ப்ளஸ் ஒரு 36 காலேஜ் நீங்கள் போட்டாலும் சரி, 37 காலேஜ், ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் மெடிக்கல் காலேஜுக்கு, மீதி இருக்க 35 கவர்மெண்ட் காலேஜ், ஒரு செமிஃபைனல் காலேஜ், செமி கவர்மெண்ட் காலேஜ் லைக் இஎஸ்ஐ காலேஜ், அந்த காலேஜ் வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இந்த காலேஜ் கிடைச்சா ஜாயின் பண்ணுற காலேஜ் மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள், வேறு எந்த காலேஜும் பண்ணாதீங்க. அதுதான் உங்களுக்கு சொல்கிற மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அட்வைஸ். இதை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறச்ச. பாயிண்ட் நம்பர் 2, இன்கேஸ் எனக்கு ரவுண்ட் 2ல ரீ அலாட்டட் ஆயிடுச்சு, வெரி குட், நம்ம நினச்ச காலேஜ் நமக்கு கிடைச்சிருச்சு, ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2க்கு நான் போயிட்டேன், எனக்கு சீட் கிடைச்சிருச்சு, ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆஃப். ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் பேஸ் பண்ணி அண்ட் ரேங்க், கம்யூனிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்கு ஒரு காலேஜ் அலாட் பண்ணுவாங்க. ஓகே சார், நான் நினச்ச மாதிரியே, அதாவது நான் சாய்ஸ் ஃபில் பண்ண மாதிரியே எனக்கு ரவுண்ட் 2ல எனக்கு பிடிச்ச காலேஜ் கிடைச்சிருச்சு, நான் என்ன பண்ணணும் சார் அப்படின்ற உங்களுக்கு ரவுண்ட் 1ல அலாட் ஆச்சு இல்லைங்களா எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் கோர்ஸ், அந்த காலேஜில் போயிட்டு ரவுண்ட் 2க்கான அலாட்மெண்ட் லெட்டர் ஜஸ்ட்டு ஷோ பண்ணாலும் சரி, இல்லை சப்மிட் பண்ணால் சம் காலேஜில் வாங்கிப்பாங்க, சில காலேஜ் ஜஸ்ட்டு நீங்கள் ஷோ பண்ணால் போதும். ஸோ உங்களுடைய அலாட்டட் ரவுண்ட் 2க்கான அலாட்மெண்ட் லெட்டர் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு
உங்களுடைய ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரிட்டன் வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேறு என்ன ஏதாவது ஒரு டைப் ஆஃப் காலேஜ் லைக் செல்ஃப் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர் இந்த மாதிரி போய் ஜாயின் பண்ணுறக்கச்ச அவங்கள்ட்ட உங்களுடைய ஃபீஸ் முதற்கொண்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் சில காலேஜ் வந்து லைக் ப்ராசஸிங் ஃபீஸ் இந்த மாதிரி சில ஃபீஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க, அந்த அமௌண்ட் கட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் அமௌண்ட்டையும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடும். அலாங் வித் யுவர் ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரிட்டன் வாங்கிக்கோங்க. ரிட்டன் வாங்கிட்டு வந்து ரவுண்ட் டூ காலேஜில் சப்மிட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணணும், ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட், ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, ரவுண்ட் டூவில் ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்ஸ் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு கம்மியாக இருக்குது. லைக் நமக்கு செப்டம்பர் 1st இருந்து 4 வரைக்கும் தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஐ திங்க். ஸோ அந்த டேட்குள்ள நமக்கு ஒரு 4 டேஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்போல் உங்களுக்கு ரிசல்ட் வந்தால் இமீடியட்டாக அடுத்த நாளே நீங்கள் ட்ராவல் பண்ண ரெடியாயிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நமக்கு எப்பவும் பிடிச்ச மாதிரி தேனி காலேஜ் எனக்கு கிடச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரவுண்ட் 1 தேனி காலேஜ் கிடச்சிது, சரிங்க தேனி காலேஜை விட்டுட்டு ஒரு சென்னையில் இருக்க காலேஜ் போய் நான் படிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் நான் யோசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில் இருக்க நான் எம்எம்சி ட்ரை பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள்க்குனா, நான் தேனியிலேருந்து சென்னைக்கு வரணும், அவரண்டு ஒரு 10 hours நான் ட்ராவல் பண்ணணும். ஸோ 10 hoursனால் மார்னிங் நான் நைட்டே இருந்தாலும் சரி மார்னிங் இருந்தாலும் சரி இந்த காலேஜ் வந்து நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஒரு காலேஜுக்கும் மூவ் அவுட் மூவின் ஆகிறதுக்கு எனக்கு மினிமம் 10 hours தேவைப்படும். ஸோ 24 hours 20 hoursனால் 24 hours இதிலே போயிடும். ஸோ ஒரு நாள் எனக்கு போயிடும். ஸோ ஒரு நாளில் முடிக்கிற ப்ராசஸ் இது கிடையாது சம் காலேஜஸில், சம் காலேஜ் இட் வில் டேக் சம் டைம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ரவுண்ட் 1-2 ரவுண்ட் 2 அலாட் ஆகுது பார்த்தீங்கன்னா ரீ அலாட் ஆகுது பார்த்தீங்கன்னா காலேஜ் அந்த காலேஜில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் ஃபீஸ் மற்ற எல்லா விஷயமே நான் சொல்கிறது ஃபீஸுன்றது அதர் டைப் ஆஃப் காலேஜ் வித் எக்ஸப்ட் கவர்மெண்ட் காலேஜ், இதை தவிர்த்து மற்ற காலேஜ் நான் சொல்கிறது ஃபீஸுன்றது. ஸோ அந்த டைப் ஆஃப் காலேஜ்லாம் நீங்கள் போயிட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபீஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ட்ராவலிங் டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஏன்னா உங்களுக்கு டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் சொல்கிறேன் உங்களுடைய ட்ராவலிங் டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2 ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? ஸோ எல்லா அட்மிஷன் ப்ராசஸும் நீங்கள் வித்தின் டியூரேஷனுக்குள்ளே முடிச்சிக்கோங்க. ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2 அலாட் ஆனவங்களுக்கு. ஓகே சார், ரவுண்ட் 2 முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் ரவுண்ட் 3க்கு வாங்க. பாயிண்ட் நம்பர் த்ரீயில் ரவுண்ட் 2ல ரீ அலாட்டட் சார், எனக்கு 1st round செகண்ட் ரவுண்ட் சீட்டு கிடச்சிருச்சு அண்ட் ஜாயின் பண்ணிட்டேன். நான் போய் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன் ரவுண்ட் 2ல சொன்ன மாதிரி, பட் ஐ வாண்ட் டு டிஸ்கண்டினியூட், நான் வந்து ஜாயின் பண்ண காலேஜ் எனக்கு பிடிக்கல டிஸ்கண்டினியூ பண்ணோம். ஓகே சார், நான் ரவுண்ட் 2ல அலாட் ஆன காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன், பட் எனக்கு ஏதோ ஒரு காரணத்தினால லைக் எனக்கு அந்த காலேஜில் படிக்க விருப்பம் இல்லை, அதனால் நான் அந்த காலேஜில் இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணணும் சார், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி யாரும் பண்ண மாட்டீங்க. ஸோ 100% பண்ண மாட்டிங்க, ஏன்னா அதில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருக்குது, அதனால் பண்ண மாட்டிங்க. இருந்தாலும் என்ன மாதிரி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இல்லைங்களா, எக்ஸாம்பிள் நான் என்னே எடுத்துக்கிறேன். ஸோ என்ன மாதிரி 1, 2, 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த ஸ்டூடெண்ட் மோஸ்ட்லி நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா அலா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும் போதே கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1ல சொன்ன மாதிரி எக்காரணத்து கொண்டும் பாயிண்ட் நம்பர் 3க்கு நீங்கள் போகாதீங்க. சப்போஸ் நான் போயே ஆகணும் சார், என்ன மாதிரி யாராவது 1-2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும் இல்லைங்களா, அவங்களுக்காக. ஸோ இதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், லைக் இதை சப்போஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்றப்போ நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன டைப் ஆஃப் மணி நீங்கள் வேஸ்ட் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்க போகிறீங்க போயிட்டு உங்களுடைய பணத்தை, எங்கிட்ட நிறையா காசு இருக்குது சார், நான் ஃபைன் ஃபீஸு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் செக்யூரிட்டி டெபாசிட் ஸோ அண்ட் ஸோ எல்லாத்தையும் நான் கொண்டு வேறு யாருக்கிட்ட கவர்மெண்ட் கிட்டயோ ப்ரைவேட் காலேஜ் ஏதோ ஒரு காலேஜை கொண்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸாக 10 lakhs டிடி எடுக்கணும். 10 lakhs டிடி வந்து தமிழ்நாடு மெலெக்ஷன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு நீங்கள் டிடி எடுத்து கொடுக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணியிருப்பீங்க, அது உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். அது இல்லாமல் வேஸ்ட் ஆஃப் டைம், ஸோ உங்களுக்கு நிறைய வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் இருக்கும், ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது பாயிண்ட் நம்பர் 3க்கே நீங்கள் போகாதீங்க. அப்படி இல்லை சார், என்னால் முடியவே முடியாது, நான் கண்டிப்பாக டிஸ்கண்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் உங்களுடைய இந்த 3 டைப் ஆஃப் ஃபீஸையும் லூஸ் பண்ணிவிட்டு அலாட் ஆன காலேஜிலேருந்து சரி லைக் ஜாயின் பண்ண காலேஜ்லேருந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கெட் ரிட்டன் பேக், ஓகேங்களா? ஸோ பாயிண்ட் நம்பர் 3 முடிஞ்சிருச்சு. இந்த பாயிண்ட்டை மோஸ்ட்லி எங்கேயுமே போகாதீங்க, இதுக்கு வேண்டாம், இது நமக்கு தேவையே இல்லை, எதுக்கு வேஸ்ட்டாக பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க, இந்த பாயிண்ட்டுக்கு போகாதீங்க. முடியாத பட்சத்தில் வேறு வழியே இல்லை சார் நான் போகணுன்ற பட்சத்தில் வேணாம் நீங்கள் எதுக்கு போங்க.
நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாயிண்ட், இன்கேஸ் ரீ அலர்ட்டட் சார், எனக்கு ரவுண்ட் ஒன்லேருந்து ரவுண்ட் டூவுக்கு கிடச்சிருச்சு அண்ட் பாஸ் எனக்கு கிடச்சிருச்சு, பட் எனக்கு வந்து அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணவே இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், ஐ எம் நாட் ஜாயின்ட், அலர்ட் ஆகிடுச்சு பட் எனக்கு அந்த காலேஜ் வேணாம். ரெண்டும் ஒரே கேஸ் தான், மூணாவது கேஸும் நாலாவது கேஸும் ஒரே கேஸ் தான். இதில் நான் என்ன பண்ணுறேன், போய் ஜாயின் பண்ணிவிட்டு டிஸ்கன்யூ பண்ணுறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், கிடச்சிருச்சு பட் நான் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு வேண்டாம், வேறு யாருக்கா நான் கொடுக்குறேன் தாராளமாக பிரபுணம் அப்படின்ற பட்சத்தில் ரவுண்டு ஒன்று ரவுண்ட் டூ கிடச்சி நான் போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா நான் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு ரவுண்டு ஒன்லேருந்து ரவுண்ட் டூக்கு ரீ அலர்ட் ஆகிடுச்சு பட் நான் எனக்கு அந்த காலேஜ் வேண்டாம், என்னை அறியாமலேயே நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் சார், அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சே நான் சாய்ஸ் ஃபில் பண்ணினேன், நான் சாய்ஸ் ஃபில் பண்ணுறச்சு எனக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருந்துச்சி பட் சில பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல சார், பட் நான் இப்போ வந்து எனக்கு அந்த காலேஜே வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். சரிங்களா, நீங்கள் அந்த மாதிரி டிசைட் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறது பெட்டர். சப்போஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன், அதாவது சிம்பிளாக எனக்கு ரவுண்ட் டூவில் கிடைச்ச காலேஜ் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு காலேஜ் ஏதோ ஒரு சீட் எம்பிபிஎஸோ பிடிஎஸோ எனக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனால் அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், சப்போஸ் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா பரவாயில்ல முடியாதுன்ற பட்சத்தில் என்ன பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து ரவுண்ட் டூலேருந்து எனக்கு போய் ரிப்போர்ட்டே பண்ணல சார், எனக்கு வேண்டாம் சார், ஃபஸ்ட் ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் ஆனால் நான் செகண்ட் ரவுண்டில் எனக்கான ஃப்ரீ எக்ஸிட் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அஃபிஷியலாக உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும்தான் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது, செகண்ட் ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. ஓகேங்க, ரவுண்ட் டூவில் ரீ அலர்ட் ஆகிடுச்சு, நான் எம்பிபிஎஸ் கிடச்ச எம்பிபிஎஸோ பிடிஎஸோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்தது அப்படின்ற பட்சத்தில், உங்களுக்கு இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் போயிடலாம். ஜாயின் பண்ணாமல் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் உங்களுக்கு ரவுண்டு ஒன்னில் ரவுண்ட் டூவில் கிடச்சதுலாம் அந்த சீட்டை வேணான்னு சொல்கிற பட்சத்தில் ரீ அலர்ட் ஆன காலேஜுக்கு வேண்டான்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு ரவுண்டு ஒன்னில் அலர்ட் ஆச்சுல சார், அந்த சீட் எனக்கு திரும்ப கொடுப்பீங்களா சார் அப்படின்னு கேட்டால், டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி உங்களை செவிட்லேயே அடிப்போம், செவிலே அடித்து ஏண்டா ரவுண்ட் ஒன்லேயும் கொடுப்போம் ரவுண்ட் டூலையும் கொடுப்போனான்னு சொல்லிட்டு செவிலே அடிப்பான் அவங்கள, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஒன் சீட்டை கேன்சல் பண்ணி வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி, அதனால தான் உங்களுக்கு ரவுண்ட் டூக்கு ரீ அலர்ட் ஆகுறாங்க, அதாவது ஏதோ ஒரு குமார்ன்ற பையனுக்கு கொடுத்துட்டு தான் ரமேஷ்ன்ற பையனுக்கு, அதாவது எனக்கு வந்து ரவுண்ட் டூவில் சீட் அலர்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ரவுண்ட் டூ அலாட்மெண்ட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் நிறையா ஃபீஸை லூஸ் பண்ணுவீங்க. அது என்னென்னு சொல்லிடுறேன், ரவுண்ட் நம்பர் த்ரீயில் சொன்னோம் இல்லைங்களா, சாரி பாயிண்ட் நம்பர் த்ரீயில், அதே போலவே பாயிண்ட் நம்பர் த்ரீயில் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, செக்யூரிட்டி டெபாசிட்டு, டியூஷன் ஃபீஸு, அது இல்லாமல் டிஸ்கன்டியூஷன் ஃபீஸ், இந்த மாதிரி நிறையா ஃபீஸை வந்து நீங்கள் லூஸ் பண்ணணும், அதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் விட்டுறாதீங்க, ட்ரை டு ஜாயின் அலாட்டட் காலேஜில், முடியாத பட்சத்தில் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே சார், பாயிண்ட் நம்பர் ஃபோர் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் ஃபைவ், இன்கேஸ் நாட் ரீ அலாட்டட் இன் ரவுண்ட் ஒன் டூ ரவுண்ட் டூ. அப்படி இல்லை சார், எனக்கு ரவுண்ட் ஒன்லேயும் அலாட் ஆகலை ரவுண்ட் டூலேயும் அலாட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி, ரவுண்ட் ஒன்லேருந்து ரவுண்ட் டூ அப்கிரேடேஷன் ஆன கேட்டகரி, ரவுண்ட் ஒன்லேயும் அலாட் ஆகலை ரவுண்ட் டூலேயும் அலாட் ஆகலை, என்ன மாதிரி பாவப்பட்ட ஒரு ஜென்மம் அந்த மாதிரி கேஸ் ஒன்று. ஸோ ரெண்டு கேஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு கேஸ்க்கு என்ன சார் பண்ணுறது, இன்கேஸ் உங்களுக்கு ரவுண்ட் ஒன் டூ ரவுண்ட் டூவில் ரீ அலாட் ஆகிடுச்சு எதுவும் ஆகலை, சாரி ரவுண்ட் டூக்கு ரீ அலாட் ஆகிடுச்சு அண்ட் ரவுண்ட் டூவில் எதுவுமே அலாட் ஆகலை அப்படின்ற கேட்டகரிக்கு பார்க்கலாம். ரவுண்ட் டூவில் எந்த சீட்டும் கிடைக்கலனா உங்களுக்கு ரவுண்ட் ஒனில் ஒரு சீட் அலாட் பண்ணாங்க பார்த்தீங்களா, லைக் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் ஏதோ ஒரு சீட் கிடைச்சிருக்கோம்ல, அந்த சீட்டை அப்படியே உங்களுக்கு பத்திரமாக வச்சுருந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க, டோன்ட் வரி. ரவுண்ட் டூ அலாட் ஆகாத பட்சத்தில் ரவுண்ட் ஒன் சீட் உங்களுக்கு பத்திரமாக இருக்குது, அதை அப்படியே நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி பத்திரமாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கொஷின் நிறைய பேருக்கு இருக்குது, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கொஷின் ஃபிஃப்த் நம்பர் கொஷினுக்கு ரவுண்ட் ஒன்லேருந்து ரவுண்ட் டூக்கு சீட் அலாட் ஆகாதன்ற பட்சத்தில் உங்களுக்கு ரவுண்டு ஒனில் ஒரு சீட் அலாட் ஆகிருக்கும்ல, எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் ஏதாவது ஒரு காலேஜ் அலாட் ஆகிருக்கும், அந்த சீட்டை அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீங்கள் டோன்ட் வரி, அதாவது காலேஜ் அந்த சீட் வந்து ரீடைன்னு சொல்லுவாங்க, பத்திரமாக வச்சுக்கிறது. ஸோ உங்களுக்கு அந்த ரவுண்டு ஒன் வந்து சீட்டு ரீடைன்ட் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு ரவுண்டு ஒன்லேயும் எந்த சீட்டும் கிடைக்கல ரவுண்ட் டூலேயும் எந்த சீட்டும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் த்ரீக்கு, அதாவது மாப்அப் ரவுண்டுன்னு சொல்கிறாங்க இல்லைன்னு பார்த்தீங்களா, அந்த ரவுண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் எந்த ஒரியுமே பண்ண வேண்டாம், அடுத்ததுக்கு எந்த ஃபீஸும் பே பண்ண வேண்டாம், உங்களுக்கு எல்லா ஃபீஸும் எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. ஸோ டோன்ட் வரி.
ஸோ இதோட நமக்கு இந்த டாப் ஃபைவ் பாயிண்ட்ஸும் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் தெரியாமல் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது, சரிங்களா? ஸோ இந்த அஞ்சு பாயிண்ட்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். சப்போஸ் இந்த அஞ்சு பாயிண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கு தெரிஞ்சுக்கிட்டோன்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காதுங்களா, அதுக்காக நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் டு எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். கவனமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் அவங்கவுங்க கேட்டகரி தகுந்தாப்பில் அவங்கவுங்க ரேங்க் தகுந்தாப்பில் சீட்ஸ் கிடைக்க எங்கள் டீமுடைய ஆல் த வெரி பெஸ்ட் ஃப்ரம் ஹார்ட் ஆஃப் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட், ஓகேங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், பை.